வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல தான் இருக்கோம். கோயம்புத்தூரில் இவ்வளோ பெரிய ஆறை பார்க்குறது ரொம்பவே அபூர்வம் இல்லையா? பார்த்தீங்களா பின்னாடி, சூப்பராக தெரியுதா? இது கோயம்புத்தூரில் ஆக்சுவலாக பரளிக்காடு இருக்குது இல்லையா, மஞ்சூர் போகிறவழி பரளிக்காடு. அது பக்கத்தில் ஒரு அத்திக்கடவுன்னு ஒரு இடம் இருக்குது. இது ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து வர தண்ணி, அப்பர் பவானி டேம் இருக்குது அங்கேருந்து வர தண்ணி, கோயம்புத்தூரோட வாழ்வாதார தண்ணின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அத்திக்கடவு தண்ணி இது தான். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர்லேருந்து மஞ்சூர் முடிய நம்ம ரோட் பிளாக் போகிறோம். போகும்போது அந்த ரோட்டில் இருக்க சில இடங்களை உங்களுக்கு அழகாக காமிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வழக்கம்போது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. ஓகே மக்களே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம்னா, கோயம்புத்தூர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் மஞ்சூர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஊருக்கு போகிறதுக்கு நம்ம நேராக கோயம்புத்தூர் வந்து குன்னூர் போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகலாம். அப்படி இல்லைனா கோயம்புத்தூர் வந்து காரமடை இருக்குது, காரமடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தும் போகலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி போகிறது இன்னொரு புது வழியில் போகிறோம். எங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து காரமடைக்கு முன்னாடி பெருநாய்க்கம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது இல்லைங்களா, அந்த பெருநாய்க்கம்பாளைய வழியில் தான் நம்ம போய் நேராக காரமடை ரூட்டை டச் பண்ணி நேராக நம்ம மஞ்சூர் போக போகிறோம். வாங்க போகலாம். இதோ நம்ம பெருநாய்க்கமலை வந்துட்டோம். பெருநாய்க்கமலையில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டு இந்த கட்டுக்குள்ளே தான் நம்ம போகணும். பாலமலைன்னு சின்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது கோயம்புத்தூரில், அந்த இடம் போகிறதுக்கும் இந்த வழியில் தான் போகணும். இதோ அங்கே போர்டு வச்சுருக்காங்க தெரியுதா, பாலமலை போகிற வழி இந்த வழி தான். நம்ம இந்த வழி தான் போக போகிறோம். இதோ நம்ம இப்போ ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மரங்கள் சூப்பராக இருக்குது. இதோ யூஐடி காலேஜ், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இந்த வழியில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா, ஏதோ எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆஃப் ரோடு வந்துடும். இந்த ஆஃப் ரோடு தாண்டி நம்ம நேராக போனோம்னா இந்த ஒரு சூப்பரான ரோடை பிடிச்சிடலாம். இந்த ரோடு இப்போ தாங்க போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன மலை ஏறி கீழே இறங்குவோம். நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோவில் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ராவல் பண்ணும்போது யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ரோடு ரொம்ப சூப்பராக ஃப்ரீயாக இருக்கும். அது எதுக்காகனா நம்ம வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அழகாக ரோடை காமிக்கிறதுக்காகவே கடவுள் கொடுத்து வரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே தான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த இடத்துல வரும்போது தண்டி பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருந்தது. அந்த ஒரு கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதோ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான வியூ. அங்கே மலையை கவனிச்சு பார்த்தீங்களா, ஒரு 3000 மலை இருக்குங்க. கடைசியில் அங்கே பெருசாக இருக்குல்ல, அதுதான் நீலகிரி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையோட அப்படியே தொடர்ச்சி. எப்பா என்ன அழகாக இருக்குல்ல. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து எங்கே கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, மேலே ஹில்ஸுக்கு கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வேலை பண்ணியிருக்காங்க. மின்சார வாரியத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், பெரிய சல்யூட் அடிக்கணும். இதோ பார்த்தீங்களா வியூ, வாவ் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மலையெல்லாம் ரசிச்சுட்டு இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சுகமாக இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஜங்ஷன் வந்திருக்கோம். காரமடை வழியில் வரலான்னு சொன்னேன் இல்லையா, அந்த வழியில் வந்தால் இந்த ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகும். இதோ பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வருது. அந்த காரமடை வழியில் வந்தாலும் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். நம்ம இங்கேருந்து அப்படியே லெஃப்ட்டில் போனோம்னா ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக மன்னார்காடு, அதாவது கேரளாக்குள்ளே போயிடும். நம்ம அப்படி போகல, இப்போ நம்ம ரைட்டில் திரும்பி நேராக மஞ்சூர் வழியில் போக போகிறோம். இந்த வழியில் தான் பரளிக்காடுன்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்ல, இந்த வழியில் தான் போகணும். ஓகே, இது வெள்ளியங்காடுங்கிற இடம். இந்த வெள்ளியங்காடு தாண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ரோடு தான், ஆனால் இயற்கை சூழ்நிலையோட சூப்பராக இருக்குது. ஒரு முக்கியமான அட்வைஸு நம்ம மக்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, லேடிஸை வந்து தனியாக, அதாவது ஒரு பேராக வரீங்களே, ஆணும் பெண்ணும் மட்டும் தனியாக இந்த ரோட்டில் தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லை, என்ன வேணால் நடக்கலாம். நம்மளை யாராவது அடிச்சு போட்டால் கூட கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு ரிமோட்டான பிளேஸு. இதோ செக் போஸ்ட்டு. இந்த ரோட்டில் போகும்போது 3 செக் போஸ்ட் இருக்குது. 3 செக் போஸ்ட் போக போலீஸும் நிறைய இடத்துல இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரான ரீசன், பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும்.
ஸோ அதனால் லேடிஸை தயவு செஞ்சு பேராக வரும்போது கூப்பிட்டு வந்துடாதீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே இருக்கவங்க ட்ராவல் பண்ணுறதுனா இந்த இடத்துல ட்ராவல் பண்ணலாம், சேஃப்டியாக கிடையாது. ஸோ கவனமாக இருங்க. இதோ ஒரு சூப்பரான வியூ. இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே ஒரு ஆறு இருக்குது, அதுதான் அத்திக்கடவு. அதுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இதோ அத்திக்கடவு, சூப்பரான ஒரு ஏரியா வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, வாவ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதாங்க அத்திக்கடவு தண்ணி. இது ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து வர தண்ணி, ஊட்டி நீலகிரி மலையிலேருந்து அப்பர் பவானி டேம்னு ஒன்று இருக்குது, அந்த டேம்லேருந்து வர தண்ணி, எல்லா தண்ணியும் சேர்ந்து தான் இதில் போகுது. செம்மையாக இருக்குது ஏரியா, எப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே நிறைய கிராம மக்கள்லாம் வசிக்கிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக தான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம், ஆனால் சான்ஸே இல்லை. இந்த பாருங்கள், ஃபுல்லாக அப்படி ஆஃப் ரோடு, யாருமே இல்லை, ஆனால் இந்த ஊருக்குள்ளே மக்கள்லாம் வசிக்கிறாங்க. யானை நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் போகிற வழியில் ஏகப்பட்ட இடத்துல யானை சாணத்தெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ளே போனோம், ஆனால் செம்ம அள்ளு விட்டுருச்சு, அதனால் டக்குன்னு திரும்பி வந்துட்டோம். இதோ கால்நடைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த கிராம மக்களோடது. இதோ திரும்பி மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் ரோடு வந்து ரைட் சைடில் இன்னொரு சூப்பரான வியூ இருக்குது. இது என்னென்னா, குந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி பவர் ஸ்டேஷன் கட்டினாங்க. அது வந்து கார்டன் சர்ச்சில் அப்படின்னு ஒரு ஃபாரினர் தான் கட்டினார். அவர் கட்டினது நினைவாக ஒரு சின்ன வச்சுருக்காங்க, அதுதான் இது. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த லெஃப்ட் சைடில் இப்படி ஒரு இடம் வரும். இதுக்குள்ளே போனோம்னா மறுபடியும் பார்த்திங்களா ஆஃப் ரோடு தான், வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு போனோம். ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஓட்ட முடியல, இறங்கி நடந்தால் போனோம். இந்த பரளிக்காடு அப்படிங்கிற இடத்துக்கு டூரிசம் வந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க, மற்றபடி நம்மளாக தனியாக இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பேராக ஜோடியாக இந்த இடத்துக்கெல்லாம் லேடிஸை தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துடாதீங்க. லேடிஸ் தனியாகவும் இந்த சைடு வராதிங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். அப்படி நீங்கள் இந்த இடத்த பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் இந்த இடத்த ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடத்தோட அழகு ஃபீல் ஆகுதான்னு தெரில, அங்கே போகும்போது எனக்கு சான்ஸ் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது எப்படியாவது உங்களுக்கு அப்படியே காமிக்கணுங்கிறக்காக தான் சுற்றி சுற்றி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை பார்த்தீங்களா, இதுதான் அத்திக்கடவு தண்ணீர், பில்லூர் டேம் தண்ணி, எல்லாமே இது தான். எனக்கு இந்த ஒரு ஷாட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இங்கே பார்த்தீங்களா, கங்கை நதினு கூகுள் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் தான் வரும், ஆனால் அந்த வியூ நம்மளுக்கு இங்கேயே கிடச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குல்ல மண்ணு. ஆ பாபா இருங்க, சிஎம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கு. கீழே மணல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோ அந்த மணலில் நடக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுதான் இந்த வியூ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அழகு இருந்தால் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மை தாங்க. இங்கே பார்த்தீங்களா யானை வந்திருக்கு. இதோ யானை சாணம். ஸோ யானையெல்லாம் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டில் மேலே இருக்க ஒரு பவர் பிளான்ட்டு, அழகான மலைத்தொடர்கள், ஒரு சூப்பரான அருவி, அதுக்கப்புறம் ரொம்ப அழகான மஞ்சூர் மூடியும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டும் இதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.